गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा दस्मै श्री गुरवे नमः गुरुवुடைய அருளாலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சகோதர சகோதரிகளே நண்பர்களே குரு பகவான் வக்கர பெயர்ச்சி குரு வக்கரம் அடையக்கூடிய இந்த காலத்தில் நமக்கு நடக்கக்கூடிய நல்ல திருப்பு முனைகள் அதாவது சில பேர் சொல்வாங்க கொஞ்சோண்டு மூச்சு விடுறதுக்காவது கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு மூச்சு விடுறதுக்கு இல்லைங்க நல்ல ப்ரீத்திங் பண்ணி நெக்ஸ்ட் லெவலை நம்ம கண்டிப்பாக உள்ளே போக முடியும் அப்படி குரு பகவான் நமக்கு சாதகமான சில சூழ்நிலைகளை இப்போ செய்ய போகிறார் இந்த குரு பகவான் 5/9/2023 அதாவது செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு என்ன தினம் சொல்லுங்க ஆசிரியர்கள் தினம் இல்லைங்களா ஆசிரியர் தினம் தானே 5/9/2023 ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி மறக்க முடியுமா அந்த நாளில் குரு வக்கரம் அடைகிறார் என்னால் வரைக்கும் 31/12/2023 வரைக்கும் 31/12/2023 அப்போ மறுநாள் 1ஆம் தேதி ஜனவரி 2024 பிறப்பு அப்போ அந்த குரு நமக்கு ஒரு நல்ல பாதையை காட்டப் போகிறார் குரு நல்ல பாதையை காட்டப் போகிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த வக்கரம் அடைகிறதுனா என்னன்னா ஒன்றும் கிடையாது சூரிய பகவான் அதாவது ஒரு பயணத்தை தொடர்ந்து செய்கிறார் குரு பகவான் அதில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது பின்னோக்கி வந்துட்டு திருப்பி போகிறது பின்னோக்கி வர்றது இதுக்கு தான் வக்கரகதின்னு பேர் வேறு ஒன்றும் இல்லை இப்போ சூரியன் என்ன பண்ணுறாரு 5ஆம் இடத்திற்கு வருவார் 5ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் இந்த வக்கரகதி தொடருது பொதுவாக இதுவரைக்கும் இந்த குரு பகவான் இந்த வக்கரகதியில் பயணிக்கும்போது 12 ராசிகளில் யாருக்கு ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது யாருக்கு சுபமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா 100% என்றைக்குமே மேஷ ராசிக்கு தொய்வு வராது என்றைக்குமே மேஷ ராசிக்கு தொய்வு வராது அது என்னங்க நீங்கள் ஏதோ மேஷ ராசியா அப்படி இல்லை என்ன தொய்வு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் மேஷத்திற்கு உண்டு என்ன தொய்வு வந்தாலும் மேஷத்திற்கு அதை சமாளிக்கக்கூடிய திறன் உண்டு இந்த 4 மாத காலத்தில் இந்த 4 மாத காலத்தில் இந்த மேஷராசிக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் நல்ல முன்னேற்றத்தை அது என்னங்க நல்ல முன்னேற்றம் நீங்கள் நினைக்கக்கூடிய சில நன்மைகளை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் தருகிறார் உங்களால் சில சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சுப நிகழ்ச்சிகளுக்காக நாம் யோசிக்கக்கூடிய இந்த நேரத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பையும் குரு ஏற்படுத்தி கொடுப்பார் ஆக குருவால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப்போகுது தன்னுடைய வித்தை நம்ம ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணலான்னு இருக்கோன்னு வச்சிங்களேன் அது நல்ல செலவாக இருந்தால் அது செய்ய வைப்பார் நல்ல செலவு இல்லைன்னா சும்மா வச்சுருவார் குரு நமக்கு இப்போ நல்லது கொடுக்குற நேரம் நீங்கள் ஏதாவது ஒரு குதர்க்கமாக ஒரு முடிவு எடுத்துட்டா கூட குரு உங்களுக்கு நல்லது பண்ணிடுவார் தம்பி நீ குதர்க்கமாக முடிவெடுக்கிற ராஜா வேண்டாம் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன்
நாலு மாதம் ஆகட்டும் பிறகு பார்த்துக்கலாம். இது மாதிரி சொல்லக்கூடிய நேரம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வக்கரகதி காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரை இந்த குருவால் முன் யோசனைகளை அதிகப்படுத்த வேண்டிய நிலை, முன் யோசனைகளை அதிகப்படுத்த வேண்டிய நிலை. இது எப்பயுமே முன் யோசனை மேஷத்துக்கு அதிகம் உண்டு, அது இன்னும் கொஞ்சம் அதிகமான முன் யோசனை உண்டு. சபையில் நமக்கு ஒரு பேசுறதுக்கு இடம் கிடைக்கலேன்னு நினைக்க வேண்டாம். சில பேருக்கு சபையே கிடைக்கலனாலும் பரவாயில்லை, சபை கிடைச்சாலோ பேசுறதுக்கு இடம் கிடைச்சாலோ நம்ம ஏதாவது லூஸ் டாக் பண்ணிட்டோன்னு வச்சிங்களேன், அதை மற்றவங்க பிடிச்சிப்பாங்க. இப்போ இந்த நிலை வரக்கூடாது, இவ்வளவுதான். இப்போ குரு உங்களை சேஃப்டி பண்ணுறார், என்ன பண்ணுறார், சேஃப்டி பண்ணுறார். உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடாதுன்னு குருவே நினைக்கிறார். அப்போ இந்த குருவால் உங்களுக்கு நல்ல சுப விஷயங்கள் நடக்கும், நீங்கள் எதுலேயும் தடுமாற்றம் இல்லாமல் போக முடியும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டால், எக்காரணம் கொண்டும் அதிகமான விஷயங்களை யோசிக்க வேண்டாம். முக்கியமாக பண விஷயத்தில் தெளிவாக இருக்கு. நம்ம பண விஷயம், சில பேருக்கு வாக்கு கொடுக்கறது, இதையெல்லாம் தவிர்த்துட்டு நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை நம்மளுடைய முதலீட்டில் போடுறது நல்லது. இந்த நாலு மாதமும் நல்லா பிளான் பண்ணி நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை சிரத்தையாக செய்கிறது நல்லது, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நம்ம டெடிக்கேஷன் சொல்லுவாங்க, நம்மளோட ஒர்க்கில் டெடிக்கேஷன் இப்போ தேவை. அது என்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி, அது மாதிரி கூடுதல் கவனம் இப்போ தேவை. இந்த கூடுதல் கவனத்தோடு இருக்கும் பொழுது நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது, நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. ஆக இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஐந்திலிருந்து, செப்டம்பர் ஐந்திலிருந்து டிசம்பர் 31க்குள்ளே சகாயமான நன்மைகளை கொடுக்க நமக்கு முடிவு செய்திருக்கிறார். நாம் என்ன பண்ணணும், வியாழக்கிழமையில் குரு வழிபாடு அவசியம் தொடரணும். வியாழக்கிழமையில் குரு வழிபாடு அவசியம் தொடரணும். குருமார்கள் வயசில் பெரியவர்களை நாம் சந்தித்து அவங்கள்ட்ட பிளெஸ்ஸிங் நிறைய வாங்கணும், ஆசீர்வாதங்கள். இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால், யாராவது நமக்கு முன்னாடி ஒரு குறுக்க யோசனை சொல்கிறாங்கன்னா அவங்க வழிக்கு விட்டுணும், நம்ம இப்போ பேச வேண்டாம். ஏன்னா நம்மளை பேசிட்டோம்னா நம்ம அருமை தெரியாது. மேஷராசினா ஒரு கௌரவம் இருக்குல்ல, ஒரு கெத்து இருக்குல்ல. இப்போ நம்ம திடீர்னு பேசிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அண்ணன் அப்படின்னுடுவாங்க. அதுமாரி இருக்கக்கூடாது. அதனால் இந்த காலகட்டத்தில் வார்த்தைகளிலும் நம்மளுடைய செயல்களிலும் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய கட்டம். அப்போ தான் குரு பகவான் இன்னும் ப்ளஸ்ஸை கொடுக்க போகிறார். எல்லோ கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க, குருமார்கள் ஆசீர்வாதம் வாங்கிங்க, வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. முக்கியமாக இந்த வக்கரகதியில் எக்காரணம் கொண்டும் பண விஷயத்தில் கெட்டியாக இருங்க. 10 ரூபா ஏமாந்துடாதீங்க. பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், நமக்கு போஸ்டிங் கிடைக்கும், அதெல்லாம் வேணாம். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், பலன் இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக பலன் இருக்குது. உங்களை மேலிடம் பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மேலிடம் இருக்கும்ல, அது பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு நமக்கு இப்போ ப்ராஃபிட் உண்டு. ஆனால் பணம் கொடுத்து ஒரு விஷயத்தை செய்யலான்னு இப்போ நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிங்க. வேலைக்கு பணம் கொடுக்க போகிறேங்க, இல்லை நான் இங்கே ஊருக்கு வெளிநாடு போகிறதுக்காக பணம் கட்டலான்னு இருக்கேங்க, இல்லைனா நான் வந்து ஒருத்தர் தெரிஞ்சவர் ஒரு இடம் வாங்கிறதுக்காக நான் பணம் கட்டலான்னு இருக்கேங்க, வேணாம் வேணாம். இந்த நம்பிக்கையே இப்போ வேண்டாம். நாம் இன்னொருத்தவனையும் நம்ப வேண்டாம், நம்மளை இன்னொருத்தவனும் நம்ப வேண்டாம். இந்த நம்பிக்கை இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணும், பலன் இழக்கும். இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க மேஷராசிக்காரர்களே. இந்த மேஷராசிக்கு குரு பகவான் வக்கரகதி அடையும் பொழுது நல்ல நிலையை கொடுக்கிறார். ஆனால் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். என்றைக்கும் குரு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் விழிப்புணர்வோடு இருங்க, நல்லதே நடக்கும்.
வாழ்க வளமுடன். விரைவில் இந்த குரு பகவானால் முழு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும், நல்லதே நடக்கும்.